எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, கிராம ஊராட்சியில் இருக்கக்கூடிய பழுதடைந்த கட்டிடங்களை இடிப்பதற்கு அரசு வந்து அரசாணை வெளியிட்டு அதுக்கான வழி நெறிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நலவுதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறையினுடைய ஊராட்சிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களில் பொறுப்பில் உள்ள கட்டிடங்கள் பாலடைந்த கட்டிடங்களை இடிப்பதற்கு வெளியிடப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு திருத்தம் செய்து ஆணை வெளியிடப்படுகிறது. ஏற்கனவே ஒரு அரசாணை இருக்குது, அதை வந்து இப்போ தற்போது திருத்தம் பண்ணி 2015 வெளியிட்டிருக்காங்க. அது குறித்த தகவல் தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். மேலே படிக்கப்பட்டவை ஒன்றில் கண்ட அரசாணையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் பொறுப்பில் உள்ள பள்ளி கட்டிடங்கள் மற்றும் சமையல் கூடங்கள், நூலக கட்டிடங்கள், பள்ளி வளாகங்கள், ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடங்கள், மேல்நிலை நீர்த்தக தொட்டி போன்றவைகளில் சில கட்டிடங்கள் காலம் கடந்த நிலையிலோ அல்லது பல்வேறு சூழ்நிலைகளாலோ பழுதடைந்துவிடும் பொழுது அவற்றை பாதுகாப்பாக இடிப்பதற்கு அரசாணை 10(2) மற்றும் கீழ்காணும் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து அவற்றை பின்பற்ற வேண்டும் என அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. இதில் ஃபுல்லாக ரீட் பண்ணும்போது டைம் அதிகம் எடுக்கும். இதுக்கான PDF ஃபைல் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. தேவையில்லாமல் டவுன்லோட் பண்ணி பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். செயற்பொறியாளர் ஊரக வளர்ச்சி அவர்கள் சமர்ப்பித்த கட்டட கட்டமைப்பின் உறுதி குறித்த அறிக்கையின் அடிப்படையில், அதாவது கட்டிடத்தின் வயது 40 ஆண்டுகளுக்கு மிகையாக இருந்தால் கட்டிடத்தின் பரப்பளவினை ஏதும் கருத்தில் கொள்ளாமலும், கட்டிடத்தின் வயது 30 ஆண்டுகளுக்கு அதிகமாகவும் கட்டிடத்தின் பரப்பளவு 450 சதுர அடிக்கும் குறைவாக இருக்கும் பட்சத்தில் அத்தகைய கட்டிடத்தை இடிப்பதற்கு உரிய நெறிமுறைகள் பின்பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவரை உரிய ஆணை பிறப்பிக்கலாம். ஆனால் கட்டிடத்தின் வயது 30-40 ஆண்டுகளுக்கு இருந்து கட்டிடத்தின் பரப்பு 450 சதுர அடிக்கும் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் செயற்பொறியாளர் ஊரக வளர்ச்சி அவர்கள் அளித்த கட்டிடத்தின் கட்டமைப்பு உறுதி குறித்த அறிக்கையுடன் செயற்குறிப்பினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சிக்கினருக்கு அனுப்ப வேண்டும். கட்டிடங்களின் வயது 30-40 ஆண்டுகளுக்கும் கட்டிடங்களின் பரப்பளவு 450 சதுர அடிக்கும் மேலாக இருக்கும் கட்டிடங்களின் மேற்பார்வை பொறியாளர் ஊரக வளர்ச்சி அவர்கள் பார்வையிடவும், செயற்பொறியாளர் ஊரக வளர்ச்சி அவர்களை அளித்த குறிப்புகளின் அடிப்படையில் தனது குறிப்பானை பரிந்துரையுடன் ஒரு அறிக்கை அளிக்கவும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குனர் ஆணையிடுவார். மேற்பார்வை பொறியாளர் கட்டிடங்களை பார்வையிட்ட பின் மேற்பார்வை பொறியாளர் ஊரக வளர்ச்சி அவர்கள் அளிக்கும் கட்டட கட்டமைப்பு உறுதி குறித்த அறிக்கையின் அடிப்படையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குனர் இறுதி ஆணை பிறப்பிக்கலாம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குனர் அவர்கள் மேலே படிக்கவே பட்டவை 2 கண்ட தமது கடிதத்தில் மேற்கண்ட அரசாணையில் 30 ஆண்டுகளுக்கும் குறைவான வயதுடைய கட்டிடங்களை இடிப்பது குறித்து எவ்வித நெறிமுறைகளும் வெளியிடப்படவில்லை என்றும், இதனால் 30 ஆண்டுகளுக்கு குறைவான வயதுடைய கட்டிடங்களை சிறப்பினமாக கருதி கண்காணிப்பு பொறியாளரது ஆய்வறிக்கையின் அடிப்படையில் அரசுக்கு பிரேரணை அனுப்பி கட்டிடங்களை இடிப்பதற்கு சிறப்பு அனுமதி வழங்கப்படுகிறது என்றும், இது மிகுந்த காலதாமதத்தை ஏற்படுத்துகிறது என்றும், மேலும் கட்டிடங்களின் வயது 30-40க்குள்ளும் பரப்பளவு 450 சதுரடிக்கு மேலாக உள்ள அனைத்து கட்டிடங்களையும் கண்காணிப்பு பொறியாளரே நேரில் ஆய்வு செய்ய வேண்டியுள்ளதால் மிகுந்த காலதாமதம் ஏற்படுகிறது என்றும் அரசுக்கு தெரிவித்துள்ளார். எனவே மேலே படிக்கப்பட்டவை ஒன்றில் கண்ட அரசாணையில் குறிப்பிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளில் ஊ மற்றும் ஊ ஆகிய பத்திகளை பின்வருமாறு திருத்தம் செய்து ஆணை வழங்குமாறு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குநர் அவர்கள் கோரியுள்ளார். கட்டிடத்தின் வயது 30 ஆண்டுகளுக்கு மிகையாக இருக்கும் பட்சத்தில் அத்தகைய கட்டிடத்தை இடிப்பதற்கு செயற்பொறியாளர் ஆய்வறிக்கையின் அடிப்படையில் உரிய நெறிமுறைகளை பின்பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவரே உரிய ஆணை பிறப்பிக்கலாம். கட்டிடத்தின் வயது 25-30 ஆண்டுகளுக்கும் மேல்நிலை நீர்த்தக தொட்டியின் வயது 15-30க்குள்ளும் இருக்கும் பட்சத்தில் அத்தகைய கட்டிடத்தை இடிப்பதற்கு திட்ட இயக்குனர் மற்றும் செயற்பொறியாளர் நேரில் தள ஆய்வு செய்து அவர்களது குறிப்பான பரிந்துரையுடன் கூடிய கூட்டறிக்கையின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய ஆணை பிறப்பிக்கலாம். கட்டிடத்தின் வயது 20-25 ஆண்டுகளுக்கு இருக்கும் பட்சத்தில் அத்தகைய கட்டிடத்தை முதலில் திட்ட இயக்குனர் மற்றும் செயற்பொறியாளர் நேரில் தள ஆய்வு செய்து
மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அவர்களது குறிப்பான பிறந்தக்கூடிய கூட்டறிக்கையினை சமர்ப்பிக்க வேண்டும். பின்னர் அவ் அறிக்கையின் அடிப்படையில் இடிக்கப்பட வேண்டிய கட்டிடத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் தலா ஆய்வு செய்து உரிய ஆணை பிறப்பிக்கலாம். கட்டிடங்களின் வயது 20 ஆண்டுகளுக்குள்ளும் மேல்நிலை நீர்த்தொட்டியின் வயது 15 ஆண்டுகளுக்கும் இருக்கும் கட்டிடங்களை மேற்பருவை பொறியாளர் ஊரக வளர்ச்சி பார்வையிடவும் செயற்பொறியாளர் ஊரக வளர்ச்சி அவர்கள் அளித்த குறிப்புகளின் அடிப்படையில் தனது குறிப்பான பரிந்துரையுடன் ஒரு அறிக்கையை அளிக்கவும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குனர் ஆணையிடுவார். மேற்பருவை பொறியாளர் ஊரக வளர்ச்சி அளிக்கும் கட்டட கட்டமைப்பு உறுதி குறித்த அறிக்கையின் அடிப்படையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குனர் உரிய பிரேரணை அரசுக்கு அனுப்பி உத்தரவு பெறப்படும். மேலும் மேற்கூறிய முறையில் பழுதடைந்த கட்டிடங்களை இடிப்பதற்கு பின்வருமாறும் விதிமுறைகளை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என அரசு ஆணையிடுமாறும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குனர் அவர்கள் அரசினை கேட்டுக்கொண்டுள்ளார். பழுதான கட்டிடங்களில் உள்ள கட்டுமான பொருட்கள் அரசு விதிமுறைகளின்படி ஏலமிடப்படும். ஒவ்வொரு மாதமும் இடிக்கப்பட வேண்டிய பழுதான கட்டிடங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை விவரத்தினை மாதாந்திர அறிக்கையாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குனருக்கு அனுப்ப வேண்டும். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குனரின் செய்தி குறிப்பினை அரசு நன்கு கவனமாக பரிசீலனை செய்து பரிசீலனைக்கு பின்னர் ஊராட்சிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களின் பொறுப்பில் உள்ள பாலடைந்த கட்டிடங்களை இடிப்பதற்கு வெளியிடப்பட்ட மேலே படிக்கப்பட்டவை ஒன்றில் கண்ட அரசாணையில் 10(2) U1 மற்றும் 2 U-வில் வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளில் பின்வருமாறு உரிய திருத்தங்கள் செய்து வெளியிடலாம் என அரசு முடிவு செய்து அவ்வாறே ஆணையிடுகிறது. கட்டிடத்தின் வயது 30 ஆண்டுகளுக்கு மிகையாக இருக்கும் பட்சத்தில் அத்தகைய கட்டிடத்தை இடிப்பதற்கு செயற்பொறியாளர் ஆய்வறிக்கையின் அடிப்படையில் உரிய நெறிமுறைகளை பின்பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவரை உரிய ஆணை பிறப்பிக்கலாம். கட்டிடத்தின் வயது 25-30 ஆண்டுகளுக்குள்ளும் மேல்நிலை நீர்த்துக்கு தொட்டியின் வயது 15-30 ஆண்டுகளுக்கும் இருக்கும் பட்சத்தில் அத்தகைய கட்டிடத்தை இடிப்பதற்கு திட்ட இயக்குனர் மற்றும் செயற்பொறியாளர் நேரில் தள ஆய்வு செய்து அவர்களது குறிப்பான பரிந்துரைக்கூடிய கூட்டறிக்கையின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய ஆணை பிறப்பிக்கலாம். கட்டிடத்தின் வயது 20-25 ஆண்டுகளுக்கு இருக்கும் பட்சத்தில் அத்தகைய கட்டிடத்தை முதலில் திட்ட இயக்குனர் மற்றும் செயற்பொறியாளர் நேரில் தள ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு குறிப்பான பரிந்துரையுடன் கூடிய கூட்டறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். பின்னர் அறிக்கையின் அடிப்படையில் இடிக்கப்பட வேண்டிய கட்டிடத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் தள ஆய்வு செய்து உரிய ஆணை பிறப்பிக்கலாம். கட்டிடங்களின் வயது 20 ஆண்டுகளுக்குள்ளும் மேலும் நீர்த்தேக்க தொட்டிகளின் வயது 15 ஆண்டுகளுக்கும் இருக்கும் கட்டிடங்களை மேற்பார்வை பொறியாளர் ஊரக வளர்ச்சி பார்வையிடவும் செயற்பொறியாளர் ஊரக வளர்ச்சி அளித்த குறிப்புகளின் அடிப்படையில் தனது குறிப்பான பரிந்துரையுடன் ஒரு இது ஏற்கனவே நம்ம மேலே குறிப்பிட்டது தான் திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒருவேளை உங்களோட கிராமப்பகுதிகளில் இது கட்டிடங்கள் பழுதடைந்த நிலையில் ஆபத்தான நிலையில் இருக்கும் பட்சத்தில் இந்த PDF-ல இணைச்சி இத்தனை வருஷம் தாண்டிட்டு ஸோ இவங்கவுங்க வந்து இது விசிட் பண்ணி எங்களுக்கு அந்த கட்டிடத்தை அப்புறப்படுத்தி அதில் புதிய கட்டிடத்தை அமைத்து கொடுங்கன்னு சொல்லி அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லும்போது நீங்கள் வந்து விதிமுறைகளை தெரிந்து அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக அவர்கள் கருதி விரைவாக அந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுக்க அதிக வாய்ப்பு உள்ளது. ஸோ இந்த தகவலை கிராமம் சார்ந்த குழுக்களில் கிராமம் சார்ந்த முகநூல் பக்கங்களில் நண்பர்களுக்கு பகிர்ந்து பயன்பெற உதவுங்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.